வணக்கம் நண்பர்களே, இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சியை பற்றி அறிந்திருப்பீர்கள். இதனால் மக்கள் மிகவும் துன்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் சார்ந்து ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது கோத்தபாய ராஜபக்சவோ இந்த தூண்களை நாங்கள் மீண்டும் நிமித்தி விடுகின்றோம், ஆகவே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியமைக்கப் போகின்றோம் என்பது போல் இன்றளவும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றளவும் மக்கள் வீதிகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாளைக்காக உணவுக்காக தேடுகின்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தின் சார்பாக தமிழக அரசு என்ன செய்திருக்கிறது? மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தமிழக அரசு இலங்கை மக்களுக்கான உணவுப் பொதிகளை அனுப்பியிருந்தார்கள் என்பதை கடந்த பதிவுகளை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் பல செய்திகள் கூட கூறியிருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து கூறியிருந்தார், நான் தமிழர்களுக்காக தனியாக நான் அனுப்புவதாக திட்டமிட்டிருந்தேன், ஆனால் ஈழத்தில் இருந்த சில அரசியல்வாதிகளுடைய கோரிக்கை காரணமாக அவ்வாறு பிரித்து பார்ப்பது அழகல்ல என்பதற்காக ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்குமாக அந்த உணவுப் பொதிகளை அனுப்பியிருக்கின்றேன் என்று கூறியிருந்தார். நிச்சயமாக அதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து பெறப்பட்ட அந்த வரிப்பணத்திலிருந்து இலங்கை வாழ் மக்களுக்காக அந்த செய்த உதவி செய்ததற்காக நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளை கூட கூறியிருந்தேன். என்னதான் அவர்கள் கருத்து முரணாக இருந்தாலும், தமிழ் தேசிய அரசியலுக்கு அவர்கள் எதிராக செயல்பட்டாலும், அந்த உதவுகின்ற மனப்பான்மைக்கு நிச்சயமாக நன்றி, அது எங்களுடைய மாண்பு என்று தான் கூற வேண்டும். ஆகவே இந்த விடயம் சார்ந்து நிச்சயமாக அவர்களுடைய உதவிக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இந்த உதவிகள் மக்களுக்கு போய் சேர்ந்ததா என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதில் குறிப்பாக வடக்கு பகுதிகளை நான் பார்த்திருந்தேன். சில பொதிகளை வழங்கிவிட்டு அங்கே அவர்கள் படங்களை எடுத்துக் கொண்டார்கள். அந்த பொதிகளை வழங்கிய பின்பாக சிலர் என்னுடன் அழைத்து பேசியிருந்தார்கள். ஆனால் இந்த சில பொதிகளை வழங்கிவிட்டு அவர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை அதை விநியோகிக்க கூடாது, அதை யாருக்கும் கொடுக்க கூடாது என்று நிறுத்திவிட்டார்கள். இதை பற்றி உங்களுக்கு தகவல் எதுவும் தெரியுமா என்று கேட்டிருந்தார்கள். உண்மையில் எனக்கு அதை பற்றி தகவல்கள் இன்னும் அறியவில்லை. ஆகவே இந்த விடயம் சார்ந்து பார்க்கின்ற வேளையில் நான் நினைத்துக் கொண்டேன், அங்கே இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பிரித்துக் கொடுப்பார்கள். இதே போலதான் மலையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது உறவுகளுக்கும் அவர்கள் சரியாக பிரித்துக் கொடுத்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருந்து விட்டோம். ஏன் என்று சொன்னால், தமிழக அரசானது இன்றைக்கு மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஒரு நமது இலங்கைக்கு அருகே இருக்கின்ற மிகப்பெரிய துணைக்கண்டம் இந்தியா. அந்த துணைக்கண்டத்திலிருந்து வந்த உதவிகளை மக்களுக்கு வழங்காமல் அவர்கள் சிங்களவர்களுக்கு மாத்திரம் வழங்கி விடுவார்களா என்றால் அது நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்றுதான் நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை நண்பர்களே. அவர்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் பிரித்து கொடுக்கவில்லை, மலைய தமிழர்களுக்கும் பிரித்து கொடுக்கவில்லை. ஆனால் இது சம்பந்தமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த வாய்திறந்து எதுவும் பேசவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கேவலமான விடயமாக இங்கே இருக்கிறது. அதுக்கான ஆதாரம் இப்பொழுது என்னருக்கு சில நண்பர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த ஆதாரத்தை இணைத்து விடுகின்றேன். மலையகத்தில் இருந்து சில உறவுகள் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த உணவுப் பொதிகளும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை நேரடியாக பதிவுகளை கூறியிருக்கிறார்கள். அந்த பதிவுகளை இங்கே வழங்குகின்றேன். நிச்சயமாக பார்த்துவிட்டு நீங்கள் திமுக கட்சியாக இருந்து விடுங்கள், இல்லை நீங்கள் எந்த கட்சியாகவும் இருந்து விடுங்கள், ஆனால் குறிப்பாக தமிழக அரசிடம் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்கள். அங்கே ஈழத் தமிழர்களுக்கும் சரி, அல்லது மலையத்தில் வாழ்கின்ற நமது உறவுகளுக்கும் சரி, அல்லது ஏனைய பகுதிகள் இருக்கின்ற நபர்களுக்கும் அங்கே பிரித்து கொடுக்கவில்லை. குறிப்பாக அது வேறு எங்கோ சென்று விட்டது என்பது போல் தான் இருக்கிறது. மற்றவர்களையும் நான் குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் என்று அனுப்பிவிட்டார்கள். இதுதான் மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு எம்பி மார்களும் இதை தயவு செய்து கவனத்துக்கு எடுக்குமாறு உங்களை மிக பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காக அனுப்பப்பட்ட அரிசி நீங்க என்னன்னு அனுப்புனீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த மலைய மக்களுக்கு 10 கிலோ அரிசி மட்டும்தான் இந்தியாவில நிறுவனம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனா இதுவரைக்கும் இந்த டொரின் எல்லா லங்கம் கம்பெனியும் மத்த வெளியில உள்ள நாடுகளுக்கு எல்லாமே நிவாரணம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா இந்த டொரின் நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிவாரணமும் கொடுக்கல. இந்த 10 கிலோ அரிசியும் குடுக்கறதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்றாங்க. இந்த எஸ்டேட் மேனேஜர் மாதிரி கேட்டா அவங்க சைன் பண்ணணும், உங்க சைன் பண்ணணும்னு இப்படி அரிசி வந்து 1 மாசம் ஆகிருச்சு. ஆனா அந்த 1 மாசத்துக்கு இன்ன வரைக்கும் எங்களுக்கு இந்த அரிசி கொடுக்கவே இல்லை. இந்த மக்கள் எல்லாம் நாங்க நெல்லாம் இந்த அரிசிக்காக போராடுகிறோம். அன்னைக்கு நாங்க மழையில 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வேலை செய்யறோம். நாங்க எங்களுக்கு நாங்க எந்த வருமானம் இருக்கு எங்களுக்கு சாப்பிடறதுக்கு? இந்த கொழுந்து எடுத்துதான் நாங்க சாப்பிடணும். கடல் தாண்டி கொடுத்து இந்த அரிசியை கூட உங்களால கொடுக்க முடியல தானே? அப்ப இப்படியாப்பட்ட தோட்டம் எங்களுக்கு என்னத்துக்கு? எதுவுமே இல்ல. 15 நாளைக்கு நாங்க வேலை செஞ்சாதான் அந்த தூளையும் கொடுக்கறாங்க. இல்லைங்க, மாவு இல்ல எங்களுக்கு. மாவுக்கு நாங்க போராடித்தான் வாங்கணும். இந்தியாவில இருந்து வந்த அரிசிக்கு நாங்க போராடித்தான் வாங்கணும். அப்படி நண்பர்களை பார்த்திருப்பீர்கள், பாருங்கள் அவர்கள் நேரடியாக கூறுகிறார்கள். ஆகவே இந்த ஆதாரங்களை நிச்சயமாக திமுக அரசிடம் நீங்கள் கொண்டு போய் சேருங்கள். ஏன் என்று சொன்னால் அங்கே நீங்கள் அனுப்புகின்ற உதவிகள் எதுவும் தமிழர்களுக்கு வந்து சேரவில்லை. இது சார்பாக நான் ஏற்கனவே எனது பதிவுகளை கேட்டிருந்தேன். ஐயா ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தயவு செய்து அந்த இலங்கையில் இருந்து உங்களுடைய அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை அழைத்து பேசியிருந்தார்கள், நீங்கள் தமிழர்களுக்காக மாத்திரம் அனுப்ப வேண்டாம், ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்குமாக அனுப்புங்கள் என்று கேட்டிருந்த அந்த
பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேர் பட்டியலை தயவு செய்து தாழ்மையுடன் கட்டுக்கொள்கின்றே வெளியிடுங்கள். ஏன் என்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் பரந்த மனசுடையவர்கள். நாங்கள் என்னதான் நாங்கள் இங்கே உயிர் போகின்ற நிலையில் கூட மற்ற இனத்தை வாழ வைத்து விட்டு இறந்து போவதுதான் தமிழருடைய மாண்பாக இருக்கிறது. அது பெரியொரு கவலை காணப்படியும் என்னவென்று சொன்னால், முதலில் நான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்த பின்புதான் ஏனையவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான தவறான கருத்துக்களை வழங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், உண்மையில் நான் சொல்கின்றேன், உங்களால் எந்த உதவியும் செய்துவிட முடியாது. எமது மக்களுக்கு, இன்றளவும் மலையத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு சரியான ஒரு சம்பள உயர்வை கூட பெற்றுக் கொடுக்க முடியாத வக்கற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் நீங்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அது மட்டுமல்லாமல், ஈழத்தில் இருக்கின்ற எந்த தமிழ் பேசும் மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த உதவிகளையும் அரசிடமிருந்து பெற்றுக் கொடுக்க முடியாத வக்கற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் போய் தமிழக அரசிடமிருந்து நீங்கள் தலையிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அனுப்பிவிடுங்கள், அதுதான் எங்களுக்கும் பெருமை என்பதெல்லாம் பேசுவது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஏற்புடையதாக இல்லை. ஏனென்று சொன்னால், என்னுடைய மக்களுடைய வாழ்க்கை நிலையை முதலில் நாங்கள் உயர்த்த வேண்டும். அதற்கு பின்பாக, அதாவது முதலில் நான் தற்சார்படைய வேண்டும். என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்தன் பின்பாகத்தானே ஏனையவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் இங்கே உயிர் போகின்ற நிலையில் இருந்து கொண்டு இன்னொருவனுக்கு நான் ரத்தத்தை கொடுப்பது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆகவே இந்த விடயங்கள் சார்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் எப்பொழுதுமே மாண்புடையவர்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை. தமிழர்கள் மாண்புடையவர்கள் தான், தனக்கு இல்லாட்டிக்கும் வழங்குபவர்கள் தான். ஆனால் இவ்வளவு காலமாக அதை பின்பற்றித்தான் எமது இனம் இன்றைக்கு இவ்வளவு அடிமையாக இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இனிவரும் காலத்திலாவது எங்களுடைய தேவைகளை முதலில் பூர்த்தி செய்துவிட்டு ஏனையவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நிச்சயமாக தாழ்மையாக வைத்துக் கொள்கின்றேன். நீங்களும் இந்த விடயத்தை மீள்பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். இது சரியாக இருக்குமா என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். முதலில் என்னுடைய தேவை, அதன் பின்புதான் மற்றவர்கள் தேவை. நீங்கள் மாண்பு என்பதை எல்லாம் ஒரு புறமாக ஒதுக்கி வையுங்கள். இன்றைக்கு எமது இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் மிகவும் மிகவும் சொற்பமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 20 லட்சம் அளவுக்கு வந்துவிட்டது. அன்றைய காலத்தில் எல்லாம் எமது பெற்றோர்கள் பேசிக் கொள்வார்கள், பாருங்கள் சிங்களவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 16 பிள்ளைகள் இருக்கும் என்பது போல் பேசிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் எங்களுக்கு 2 பிள்ளைகள் தான். நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் மிகவும் கற்றறிந்தவர்கள், நாங்கள் வல்லவர்கள், நாங்கள் திறமையானவர்கள், நாங்கள் ஒரு அழகிய ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்பது போல பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு சிங்களவர்கள் 1.5 கோடி பேர் ஆகிவிட்டார்கள். தமிழர்கள் 20 லட்சம் பேர் ஆகிவிட்டார்கள். அதில் கொன்றளிக்கப்பட்டார்கள். இலங்கையில் நடந்த யுத்தத்தினால் எத்தனையோ லட்சம் மக்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள். அது மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் 1.5 கோடி சிங்களவர்கள் அங்கே பெருகிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட பார்த்திருந்தேன், நாம் இருவர் நமக்கிருவர் என்றார்கள். அதற்கு பின்பு நாம் இருவர் நமக்கொருவர் என்றார்கள். இப்பொழுது சொல்கிறார்கள், நாமே இருவர் நமக்கேன் ஒருவர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வகையான சொல்லாடல்கள் மூலம் எமது மக்களுடைய இனப்பெருக்கத்தையும் எமது மக்களுடைய தொகைகள் அதிகரித்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து கொண்டு எமது மக்களுடைய, அதாவது தமிழ் மக்கள் வளர்ந்துவிடக் கூடாது, தொகை அளவில் பெருகிவிடக் கூடாது என்பதில் இந்த விடயங்களை புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமது இனத்தை நிச்சயமாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றிலிருந்து எல்லாம் நாங்கள் மீள எழுச்சி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் தமிழர்களாக முதலில் எமது தேவை, எமது அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தேர்வு செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். இப்பொழுது கூட தமிழ்நாட்டிலிருந்து தொப்புள்கொடி உறவுகள் அனுப்பி வைத்த உணவுப் பொதிகள் கூட எம்மை வந்து சேரவில்லை என்று அங்கிருந்து குரல்கள் வருகின்ற வேளையில் சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது கூட சிங்களம் தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த பதிவு ஒரு எடுத்துக்காட்டு. தயவு செய்து சொல்கின்றேன், தமிழக அரசிலிருந்து எவராவது உதவி செய்ய முன்வந்தால் நேரடியாக நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து நின்று உங்களுடைய உதவிகளை செய்து விட்டு போங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் பிரித்து கொடுத்தால் கூட பரவாயில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னதான் பல அரசியல் முரண்கள் இருந்தாலும், இன்றைக்கு பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கின்ற மக்களையும் அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற கடமை அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் சரி, இங்கு மதம், சாதி, மதங்கள், பேதம் எதுவும் கடந்து மனிதனாக நிச்சயமாக நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதிலும் மாற்றுக்கருத்து இல்லை என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் இனத்தின் விடுதலை. மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொணும்.